ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ பிஎஸ்கே. கொஞ்ச நாளாக வீடியோ அப்படிங்கிறது போடலை ஒரு சில பிரச்சனைகள் காரணத்தினால தான். ஸோ திரும்ப வந்து இப்போ வீடியோ அப்படிங்கிறது போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஓகேவா? ஸோ இந்த ஒரு வீடியோவில் ரொம்பவே ஹாப்பியான நியூஸை தான் வந்து ஷேர் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது அஃபிலியேட்டர் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் கொடுத்தீங்களோ, நிறைய பேத்துக்கு வந்து காலேஜ் அப்படிங்கிறது அலாட் ஆகிருச்சு. அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது நீங்கள் வெப்சைட்டில் உங்களோட கேண்டிடேட் லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நிறைய பேருக்கு அதில் தெளிவாக வந்து குறிப்பிட்டிருப்பாங்க நீங்கள் என்ன கம்யூனிட்டி, உங்களுக்கு வந்து எந்த கேட்டகரியில் உங்களுக்கு சீட் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படி மாதிரி, ஓகேவா? நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓசியில் வந்து சீட் அலாட் ஆகியிருக்கும். அதில் வந்து நீங்கள் ஏன் எனக்கு ஓசியில் ஆகிருக்கு அப்படி மாதிரி கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வந்து அதிகமாக இருக்கிறத காரணத்தினாலும் உங்களுக்கு வந்து ஓசியில் வந்து அலாட் ஆகிருக்கும் ஓப்பன் கேட்டகரியில், ஓகேவா? நீங்கள் ஏன்னா ரொம்பவே வந்து அதிக மார்க் அப்படிங்கிறது எடுத்துருக்கீங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் பே பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது டவுன்லோட் பண்ணிக்கலாம். 26ஆம் தேதி தான் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது வர மாதிரி சொல்லியிருந்தாங்க, பட் இன்றைக்கி ஒரு நாள் முன்னாடியே வந்துருச்சு. இது வரைக்கும் ஒரு சில பேருக்கு வராமல் கூட இருக்கலாம், அவங்களுக்கு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஆர் ஈவினிங்குள்ளே வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது வந்துடும். இல்லை அப்படின்னா நாளைக்கு அவங்க சொன்ன டேட்டில் கூட அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது வரும், ஓகேவா? இதை நினச்சி நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு நீங்கள் கொடுத்த காலேஜே வந்திருக்கும், மேபி ஒரு சில பேத்துக்கு நீங்கள் கொடுத்த காலேஜ் வராமல் ரெண்டாவது இருக்க காலேஜ் அப்படிங்கிறது வந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% ஆஃப் பீப்புளுக்கு ஃபஸ்ட்டு காலேஜ் வரதுக்கு தான் சான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்த காலேஜ், நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட காலேஜ் கிடச்சிருக்கா இல்லை வேறு ஒரு காலேஜ் கிடச்சிருக்கா அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதே போல் நாளைக்கு வந்து அட்மிஷன் போடும்போது இந்த ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்களோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஃபோட்டோஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போங்க. அதே போல் நீங்கள் ஒரு நோட்டரி அட்வொகேட்டுக்கிட்ட வந்து அஃபிடேவிட் வந்து வாங்கிட்டு போகணும். அந்த ஒரு அஃபிடேவிட் அப்படிங்கிறது உங்கள் ஊரில் ஒரு அட்வொகேட்டை போய்ட்டு பாருங்கள், ஓகேங்களா? உங்களுக்கு நோட்டரி தெரியலனாலும் பரவாயில்ல, அந்த ஒரு அட்வொகேட்டை போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ நம்ம ஊரில் இவங்க தான் இப்போ நோட்டரி, அவங்ககிட்ட போய்ட்டு வாங்கிக்கோங்க அப்படி மாதிரி ரெஃபர் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அவங்ககிட்ட போய்ட்டு நம்ம என்னென்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவங்களே வந்து ரெடி பண்ணி தருவாங்க. இல்லை அப்படின்னா அந்த 20 ரூபா பத்திரத்தில் வந்து நாமளே கூட ரெடி பண்ணிட்டு போகலாம். அது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறதே கிடையாது. இதுக்காக ரொம்ப யாரும் செலவு பண்ணாதீங்க, 2000 3000 இவ்வளோலாம் வந்து செலவு அப்படிங்கிறது ஆகாது, ஓகேங்களா? அந்த பத்திரம் காசு, ஒரு சில அட்வொகேட்ஸ்லாம் வந்து அமௌண்ட்டே வாங்காமல் சைன் போடுறவங்களாம் இருக்காங்க உண்மைக்கு காலேஜோட. ஏன்னா லா காலேஜில் போய் ஜாயின் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து நம்ம பண்ணுற ஹெல்ப்பாக வந்து ஹெல்ப்பாக இருக்கும் அப்படி மாதிரி தான் அப்படி வந்து இது பண்ணுறாங்க, ஓகேவா? ஏன்னா எனக்குலாம் வந்து போட்ட அட்வொகேட் வந்து என்கிட்ட எதுவுமே அமௌண்ட் வாங்காமல் தான் போட்டாங்க. இத்தனைக்கும் அது என்னை யாருனே தெரியாத ஒரு அட்வொகேட் தான் எனக்கு வந்து சைன் போட்டார், பட் ஆனால் ஒரு அமௌண்ட் வாங்காமல் தான் எனக்கு வந்து சைன் அப்படிங்கிறது போட்டார். இந்த மாதிரி நிறைய அட்வொகேட்ஸ் இருக்காங்க, உங்களால் காசு செலவு பண்ண முடியாது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சில அட்வொகேட்ஸ்கிட்ட போய்ட்டு நீங்கள் சைன் அப்படிங்கிறது வாங்கிடலாம். ஸோ அலாட்மெண்ட் ஆர்டர் டாக்குமெண்ட்ஸ் அஃபிடேவிட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அங்கே நேரில் போய்ட்டு அட்மிஷன் அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. நாளைக்கே போடணும் அப்படி மாதிரி அவசியம் கிடையாது. 26, 27, 28, 29, 30 இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் அட்மிஷன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபீஸ் அப்படிங்கிறது அங்கே கட்டுற மாதிரி வரும், அதையும் வந்து கட்டிட்டு காலேஜ்லாம் எப்போ வரணும் அப்படி மாதிரி கேட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், யார் யாருக்கெல்லாம் அலாட் ஆகிருக்கோ உங்கள் எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் கண்டிப்பாக நல்லா படித்து லைஃப்பில் நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வரணும் அப்படி மாதிரி ஒரு சீனியராக வந்து நான் உங்களுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எல்லாத்தையும் மேலே நீங்கள் என்ன நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க. லா ரிலேட்டடான நியூஸ் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து நிறையவே வரும், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.